கத்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை சொல்லிக்கொள்கிறேன் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து படிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் தேவனுடைய வசனங்கள் நம் கண்களை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் தியானித்து சிந்தித்து அந்த வசனங்களின்படி நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் யோசிக்கணும் சரி இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும்படியாக கடந்து செல்வோம் பிலிப்பியர் நிருபம் மூன்றாம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானா அந்த மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கடந்து செல்வோம் சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாக்கி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்ற ஒரு வசன பகுதியை இங்கே நாம் படிக்கிறோம் அதாவது குறிப்பாக ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அதை கவனிக்க போகிறோம் மாதிரி பிரியமானவர்களே மாதிரியை நோக்குங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியை நாம் நோக்க வேண்டும் மாதிரி என்பது அதே போல் அப்படின்னு அர்த்தம் அதே போல அதே முறையாக்கு சொன்னபடியாக செய்வது தான் மாதிரி இன்றைக்கி நிறைய பொருட்களை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானா அது மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு சாம்பிள் செய்வாங்க ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா அந்த கட்டடம் எப்படி இருக்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு வரைவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஒரு மிஷின் ஏதாவது செய்யணுன்னா அதுக்கு ஒரு மாடல் செய்வாங்க இந்த மாடல் எப்படி இருக்குதோ ஃபஸ்ட்டு ஃபீஸ் பீஸ் வந்து எப்படி அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி தான் அது ஒரிஜினலுடைய பொருட்களும் அங்கே வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அனுப்புகிற மாடலும் ஒரிஜினலும் மாறுச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உலகத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம அறிந்திருக்கிறோம் பிரிய மாணவர்களே பரிசுத்த வேதாகமும் கூட இந்த மாதிரி குறித்து தெளிவாக சொல்லுகிறேன் மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் சொன்னபடியாக சொன்ன விதமாக அதை உருவாக்க வேண்டும் அதை மாற்றுவதற்கோ குறைப்பதற்கோ இல்லை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது ஏன்னா தேவன் அந்த மாதிரியை கொடுப்பதினாலே தேவனுடைய மாதிரியை யாராலும் மாற்ற முடியாது இது உண்மையா சத்தியத்தின்படி இதுதான் சரியானதா நிச்சயமாக இதுதான் சரியானது ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் சபை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஊழியம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் தம்முடைய குமாரனாக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லியிருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டு சட்டத்தினுடைய மாதிரியை இன்றைக்கி நிறைய பேர் பின்பற்றுவது இல்லை அது ஊழியமாக இருக்கலாம் சபை கூடுவதாக இருக்கலாம் ஆராதனை முறைகளாக இருக்கலாம் எந்த ஒரு காரியத்திலையும் நிறைய பேர் தேவனுடைய மாதிரியை ஃபாலோ பண்ணுறது இல்லை என்னென்ன விஷயங்களில் இன்றைக்கு சபையானது தேவனுடைய மாதிரியை பின்பற்றுவது இல்லை என்பதெல்லாம் நாம் படிக்க போகிறோம் அது எவ்வளவு முக்கியமா என்பதை நாம் படிக்க போகிறோம் ஏன் காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் சட்டங்களை சிலது சிலவைகளை கூட்டிக்கொள்ள கொள்ள முடியாதா சிலவைகளை குறைத்துக்கொள்ள கொள்ள முடியாதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த பாடம் இந்த பாடத்தை ஆரம் முதல் முடிவு வரை தவறாமல் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இந்த பாடத்தை யாத்திராகம் புஸ்தகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் சரிங்களா யாத்திராகம் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் யாத்திராகம் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தை வாசிப்பாருங்க அவர்கள் நடுவில் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக பிரியமானவர்களே மோசையின் காலத்தில் தேவன் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா மோசையின் இடத்துல ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் உருவாக்க சொன்னார் சரிங்களா இப்போ அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும் எப்படி உருவாக்கப்படணும் ஒருவேளை மோசையினுடைய கற்பனையின்படி அது உருவாக்கப்படணுமா மக்களுடைய விருப்பத்தின்படி அது உருவாக்கப்படணுமா எப்படி உருவாக்கப்படணும் ஒன்பதாவது வசனம் பாருங்கள் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அப்போது இந்த மாதிரியை தேவன் அங்கே கொடுத்துருக்கிறார் இப்படி தான் நீங்கள் கட்டணும் இந்த முறைமையின்படி தான் கட்டணும் இந்த அளவோடு தான் கட்டணும் அப்படின்ற ஒரு மாதிரியை யார் கொடுத்துருக்கிறாருனா தேவன் கொடுத்துருக்கிறார் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் படியும் அதை செய்வீர்களாக அன்பானவர்களே அப்போ இந்த உதாரணத்தின்படி இந்த மாதிரியின்படி தேவன் சொன்ன விதமாகத்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும் இதுக்கு முன்னாடி கூட இதே போல் உதாரணம் நமக்கு ஆதியாகும் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது உதாரணமாக நோவா பேழையை கட்டும் பொழுது அதனுடைய நீளம் அதனுடைய அகலம் அதனுடைய உயரம் அந்த பேழையை எப்படி கட்டணும் போன்ற சட்டங்களை தேவன் நோவாவுக்கு சொன்னார் நோவா அப்படியே அதை செய்து முடித்தார் அவர் சுயமாக எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டமும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் அவர் குறைக்கவும் இல்லை அதே போல தான் மோசை கூட தேவன் மோசைக்கு என்ன சட்டம் கொடுத்தாரோ அந்த அளவின்படியாகத்தான் அவர் செய்தார் இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்களேன் ஆசாரிப்பு கூடாரத்தில் நிறைய பொருட்கள் அங்கே இருக்கும் உதாரணமாக ஒரு மேஜை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு மேஜை இருக்கும் அந்த மேஜை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்கள் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமுமாய் இருப்பதாக ஸோ அளவு சொல்கிறாரா இல்லைங்களா இந்த முறைப்படி தான் நீ கட்டணும் அவர்கள் சொந்தமாக எந்த விதமான செயல்பாடுகளையும் அவர்கள் செய்யக்கூடாது இந்த விதமாக தான் கட்டணும் அப்படின்ற ஒரு முறையை அவர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் தொடர்ந்து சில அதிகாரங்கள் இந்த யாத்ராகம் புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களானா ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எப்படி செய்யணும் எந்த அளவோடு செய்யணும் எல்லா முறைகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது இந்த மாதிரியை அவர் காண்பித்து இப்படி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி தான் செய்தார்கள் இப்படி தான் செய்யணும்னு சொல்லும் பொழுது அப்படி தான் செய்தார்கள் பாருங்க நம்ம வாசிக்கலாம் யாத்திராகம் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் அதில் பதினாறாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் கத்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான் ஒரு வார்த்தையும் கூட்டில் குறைக்கலை இன்றைக்கி இருக்கிற சில மக்களை போல மனுஷருடைய கற்பனைகளையும் சுய கற்பனைகளையும் மக்கள் விரும்புவதையும் அங்கே மோசை வந்து கூட்டி செய்யலை நிறைய பேர் ஆரோனைப் போல மக்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பொன் கன்று குட்டிகளை எப்படி ஆரோன் உருவாக்கினாரோ அது போல் இன்றைக்கும் சபைகளில் பண்டிகைகளையும் அவசியமில்லாத சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் இன்றைக்கி சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க பிரியமானவர்களே அது தவறு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தேவன் ஒரு மாதிரியை ஒரு உதாரணத்தை ஒரு சட்டத்தை அவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு மிஞ்சி எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னோ அல்லது அது அதை பற்றி அவர் சொல்லலை அப்படின்னோ நாம் அதை செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவனுடைய மாதிரியை ஒரு சிலர் மீறினார்கள் அதில் குறிப்பாக ஒருத்தர் இப்போ நாம் படிக்க போகிறோம் அதை மீறினதுனால அவருக்கு என்ன தண்டனை கிடச்சிதுன்றதை நீங்கள் பார்க்கலாம் லேவியராகம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது இங்கே ஒரு உதாரணத்தை நாம் வந்து படிக்கிறோம் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை வந்து நாம் படிக்கிறோம் பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூபும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கத்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் என்ன செஞ்சாங்க இப்போ இந்த ஆரோனின் குமாரர்கள் ஆகிய நாதாபு அபியவும் அபியவும் தேவனுடைய சட்டத்தை மீறினார்கள் அதாவது மாதிரியை கை கொள்ளாமல் போனார்கள் சரி தேவனுடைய மாதிரி என்ன இந்த விஷயத்துல தூப வர்க்கம் அப்படின்றத ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே கொண்டு போவாங்க தூப வர்க்கத்தை தூப கலசத்தில் அங்கே போடுவாங்க விசேஷமாக இப்போ நீங்கள் தூபவர்கிறது இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிற முறையில் சொல்லணும்னா ஒரு சாம்பிராணி இன்னைக்கு நிறைய பேர் போடுறாங்க இல்லையா அது போல் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக விசேஷத்து செய்த ஒரு பொருள் அது சரி இந்த தூப வர்க்கத்துக்கு நெருப்பு தேவை இல்லையா நெருப்பு தடல் இருக்கணும் இல்லைங்களா அப்போ தானே அதில் அந்த தூப வர்க்கம் போடும் பொழுது அது அங்கேருந்து அந்த வாசனை வரும் அந்த நெருப்பை எங்கேருந்து எடுத்தாங்க நீங்கள் வேதத்தில் வாசத்து பார்ப்பீர்களானா தேவனுடைய மாதிரியின்படியாக அந்த தூப கலசத்தில் போடுவதற்கான நெருப்பை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு நாம் பார்க்குறோம் பாருங்கள் லேவியராகம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா கத்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிப்பீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பிரியமானவர்களே தேவனுடைய சட்டத்தின்படி இந்த தூப கலசத்தை எந்த நெருப்பினால் நிரப்பணும் அப்படின்னு இங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா பலிப்பேடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் அவர்கள் நிரப்பினார்கள் சரிங்களா ஆனால் இந்த இடத்துல இந்த நாதாப்பா அபிவோ அந்த மாதிரியை அவர்கள் மீறினார்கள் என்ன பண்ணாங்க முதல் வசனத்தில் நாம் படிக்கிறோம் கத்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அன்னியக்கினி அவருடைய சந்ததியில் கொண்டு வந்தார்கள் இந்த மாதிரி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க உதாரணமாக பத்து அடி இதை கட்டணும் அப்படின்னு தேவன் சொல்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்கள் பத்து அடி இது உயரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரெண்டு விஷயம் அதில் புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் பதினொன்றும் வைக்கக்கூடாது ஒன்பதும் வைக்கக்கூடாது அப்படி தானே அர்த்தம் அதாவது கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது பத்துன்னா பத்து தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த சட்டத்தை புரிந்து கொள்வது இல்லை இன்றைக்கும் பார்த்தீங்களானா இதை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா இதை செய்து அவர் கோபித்துக்கொள்வாரா இதெல்லாம் நாங்கள் நல்லதுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லாத சட்டங்களை இன்னைக்கும் செய்கிறாங்க உதாரணமா சில பண்டிகைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க என்ன சொல்றாங்க இது பைபிளில் இருக்குதா இது போல ஒரு பண்டிகைகள் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குது தேவன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க மாதிரி அப்படின்னு ஒன்ன வச்சுட்ட பிறகு முன்னாடி சொன்ன விஷயத்து என்னவோ அதை தான் நம்ம பின்பற்றணும் ரைட்டுங்களா சரி என்ன நடந்தது இப்படி இவங்க தேவனுடைய சட்டத்தை மீறி அதாவது சொல்லாத சட்டத்தை இவர்கள் செய்து பாவம் செய்ததனால் என்ன நடந்தது இரண்டாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள் பிரியமானவர்களே அவர்கள் மறித்து போனார்கள் காரணம் என்ன தேவனுடைய அந்த மாதிரியை சட்டத்தை அவர்கள் பின்பற்றவில்லை ஆகவே தேவனுடைய சட்டத்தை மீறின அந்த மாதிரியை மீறின நாதாபும் அபியும் கொல்லப்பட்டார்கள் சரி இப்போது இரண்டாவது ஒரு உதாரணத்துக்கு நான் அங்கே போகிறேன் நம்ம வேதாகமத்தை ஒன்று நாளாகும் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு நம்மளுடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொள்ளலாம் ஒன்று நாளாகும் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களானா அந்த இடத்துல தாவிது சாலமோனுக்கு ஒரு சில ஆலோசனைகள் வந்து அங்கே கொடுக்குறேன் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இதுவரைக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனை அவர்கள் தேடினார்கள் தாவி இதுக்கு தான் ஒரு ஆசை என்ன ஆசைன்னா தேவனுக்கென்று ஒரு கட்டடத்தை அந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு அவர் வந்து விருப்பப்பட்டார் சரிங்களா இப்போது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு அவர் விருப்பப்படும் பொழுது தேவனுடைய சட்டதிட்டங்களுக்காக அவர் காத்திருந்தார் விசேஷமாக நீங்கள் பாருங்கள் நான் ஒரு சில வசனங்கள் வாசித்து காட்டுறேன் ஒன்று நாலாகும் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் நான் அவங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள் பத்தாவது வசனம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்கள் இப்பொழுதும் எச்சரிக்கையாயிரு பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் யார் கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாரு தாவிது கிட்ட சொல்கிறார் சாலமோனே நான் கட்டணும்னு விருப்பப்பட்டேன் ஆனால் தேவன் சொல்லிட்டாரு நீ கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் நீதான் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்று தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அப்படின்னு சொன்னார் அது மாத்திரமல்ல பதினோராவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா அந்த கடைசி வார்த்தை இப்போ நான் சொல்ல போகிற வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தாவிது இங்கே அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அதே வார்த்தை தான் நம் படிக்கக்கூடிய பாடத்தின்படியான வார்த்தை கிருபாசனம் அந்த ஸ்தானம் இருக்க வேண்டிய மாதிரி இன்னும் பன்னிரெண்டாவது வசனத்தினுடைய கடைசி அப்புறம் நீங்கள் முழுசாக படிங்க நேரத்துக்காக நான் அந்த கடைசி வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் சகல அறைகளும் இருக்க வேண்டிய மாதிரி அந்த ஆலயத்தில் எப்படிலாம் அந்த அறைகளெல்லாம் இருக்கணும்னு பதிமூணாவது வசனம் பாருங்கள் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கத்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கத்தருடைய ஆலயத்து வேலையின் பனிமுட்டுகள் அனைத்துக்கும் உரிய கட்டளையும் கொடுத்தார் ஸோ யார் ஊழியமானனோ எப்படி ஊழியமானனோ என்ன பொருட்களை கொண்டு ஊழியமானனோ எல்லாவற்றையும் அவர் சொல்கிறார் தொடர்ந்து நீங்கள் அந்த வசனத்தை வாசி பாருங்கள் பதினெட்டாவது வசனத்தை கவனிங்க தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து பாருங்கள் எல்லாவற்றினுடைய மாடல் அந்த மாதிரி அங்கே கொடுக்குறார் சாலமோனே உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆனாலும் உன் விருப்பத்துக்கு நீ பண்ணக்கூடாது ஏன் தாவிதே அவர் விருப்பத்திற்கு பண்ண முடியாது சில நேரத்தில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் வசனத்தை கேட்கக்கூடியவர்கள் தெளிவாக இருக்கணும் ஒருவருக்கு விசுவாசம் இருக்கலாம் தேவனிடத்தில் அன்பு இருக்கலாம் வைராக்கியம் இருக்கலாம் ஆனால் அதிக பிரசங்கித்தானே இருக்கக்கூடாது நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற அன்பிற்காக வசனத்தை மீறி நிறைய பேர் நடப்பாங்க ஒரு பண்டிகைகளை கொண்டாடுவது இன்னும் பாரம்பரியங்களை கொண்டாடுவது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இன்னும் ரொம்ப நிறைய பேருக்கு பைபிள் மேலே ரொம்ப பற்று இருக்கும் என்ன பண்ணுவார் எதுக்கு எடுத்தாலும் பைபிள் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன்னுவார் நிறைய பேர் பைபிளை ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க இதை போய் தொட்டு கும்பிடுவாங்க இப்போ இது தப்பாக தப்பு இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பைபிளை தொட்டு கும்பிடக்கூடாது தேவனை தான் நாம் தொழுது கொள்ளணும் யா பைபிளை படித்து அதை புரிந்து கொண்டு தேவனை தொழுது கொள்ளணுமே தவிர பைபிளை வந்து நாம் வணங்கக்கூடாது இப்போ எதனுடைய விளைவாக இதெல்லாம் செய்கிறாங்க நான் சொன்னது போல் ரொம்ப அதிகமாக அந்த விசுவாசம் எக்ஸ்ட்ராடினரியாக அந்த வசனத்தின் அளவோடு இல்லாமல் அந்த வசனத்தின் அளவையும் தாண்டி போகும் பொழுது தான் சில பேருடைய குணாதிசயம் வந்து இப்படி வித்தியாசமாக மாறி போயிடும் ஒருவேளை நாம் அப்படியும் மிதமிஞ்சு போயிடக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னேன் மாதிரினா அந்த அளவு கீழேயும் போயிடக்கூடாது மேலேயும் போயிடக்கூடாது சரிங்களா அதிக பிரசங்கித்தனமாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கீழே சோர்ந்தும் போயிடக்கூடாது ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வலது இடது புறம் சாயாமல் சரியாக நடக்கணுன்றது போல இந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் சரியாக நாம் வந்து போகணுமே தவிர மாறி மாறி நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா போகக்கூடாது சரி இப்போ இந்த மாதிரி அப்போது அப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தாவீது ஒருவேளை அவர் அவ்வளோ விசுவாசம் உள்ளவராக இருந்து அவ்வளோ காசும் அவர் சேர்த்து வச்சுருந்தாலும் இப்போது அவரே ஆலயத்தை கட்டியிருக்கலாம்ல எனக்கு தேவன் மேலே ரொம்ப அன்பு ஜாஸ்தி அவரே கட்டியிருக்கலாம்ல தேவன் என்ன சொல்லிட்டாரு நீ கட்டக்கூடாதுன்ட்டார் அது கீழ்ப்படுகிற சாலமோன் கட்டுவாருன்னார் இப்போ சாலமோன் கட்டுவாருன்னா அவர் விருப்பத்துக்கு கட்டும்படி அங்கே விடலை அந்த மாதிரி அவர் கொடுக்குறார் சரி தாவிது எப்படி அந்த மாதிரியை கொடுத்தார் இப்படி தான் கட்டணுன்ற மாதிரி எப்படி கொடுத்தார் பாருங்கள் ஒன்று நாளாகாமல் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானா இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான் பிரியமானவர்களே எப்படி அந்த கல்லுகளினால் ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற எக்ஸாம்பிள் அந்த உதாரணம் அந்த சட்டம் தேவன் கொடுத்தார் ஆசாரிப்பு கூடாரமும் தேவன் தான் கொடுத்தாரு தேவாலயம் எப்படி கட்டணுன்ற அளவுகளும் தேவன் தான் கொடுக்கறாரு அந்த மாதிரியும் தேவன் தான் கொடுக்கிறார் அப்போ அளவை மீற முடியாது ஆனா இந்த காலகட்டத்திலேயே ஒருத்தர் அதை மீறினார் யாரு பாருங்க நாம் அதை வாசிக்கலாம் ரெண்டு நாலாக புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்கள் உசியா என்று சொல்லக்கூடிய ராஜா ஒருவேளை ஏற்கனவே இவரை பத்தி நாம் படித்திருக்கலாம் இருந்தாலும் இந்த பாடத்திற்காக நாம் கவனிக்கலாம் பாருங்கள் இந்த உசியா ராஜாவை பற்றி இந்த ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நீங்கள் பொறுமையாக அதுக்கப்புறமா படிங்க குறிப்பாக ஒரு வசனத்தை பாருங்கள் பதினாறாவது வசனம் அவன் பலப்பட்ட போது பிரியமானவர்களை ஆரம்பத்தில் இந்த உசியா தேவனை சரியான விதத்தில் தேடினார் தேவனை அவர் தேட தேட அவர் பலப்பட்டார் தேவன் அவரை ஆசிர்வதித்தார் மென்மேலும் அவர் வந்து வளர்ந்தார் ஆனால் அவர் பலப்பட்ட போது என்ன நடந்ததுன்னா தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் சத்தியத்தில் கூட எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் வளரணமோ அவ்வளவுக்கு அவ்வளோ தாழ்மையும் பரிசுத்தமோ நீதியும் உள்ளவர்களாய் நாம் வாழணும் என்னென்னா சில பேர் இடத்துல சத்திய கற்றுக்க கற்றுக்க மேட்டிமை பெருமை தான் என்ற அகங்காரம் ஒரு கட்டத்தில் சத்தியத்தையே மாற்றி போதிப்பது சத்தியத்தையே மாற்றி கற்று கொடுப்பது இந்த நிலைமைக்கு நிறைய பேர் போயிடுறாங்க உசியாவை போல் நல்லா முன்னேறிக்கிட்டே வராங்க வச வசனத்தை கற்றுக்கொண்டே வராங்க நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நான் உயர்ந்துட்டேன் அப்படின்ற மைண்ட் அவருக்கு எப்போ வருதோ அண்ணிலருந்து அவர் கள்ள போதகம் போதா போதிக்க ஆரம்பிச்சிடா ஏன் யார் கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறா அதனால் நான் சொல்கிறது தான் சத்தியம் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு கள்ள போதகத்தை போதிக்கிறார்கள் அப்படி தான் இந்த ராஜா என்ன பண்ணார் பாருங்க அந்த ராஜா அவன் மனம் மேட்டிமையாக்கி அப்போ பல பலம் கொடுக்கறது தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கறது தேவன் இந்த அளவுக்கு உயர்த்துவது தேவன் ஆனால் அவரை மறந்துட்டு சிலருடைய மனம் எப்படி ஆயிடுதுங்களா மேட்டிமையாக்கி தன் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் ஏற்கனவே நான் படித்தோம் ஒன்று நாளாக இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் யார் ஊழியம் பண்ணணும் எப்படி ஊழியமானனுன்றதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லைங்களா அப்போ இங்கே பாருங்கள் இவர் என்ன பண்ணிட்டாரு நான் ராஜா என்னை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா அதனால் அவரே தூபகலசை எடுத்துகிட்டு ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் காட்ட போயிட்டார் இதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை அந்த ராஜா தேவனிடத்தில் கொண்டிருக்கிற அன்பினால் அதை செய்திருக்கலாம் ஏன் ஆசாரியர்களே தான் இந்த ஊழியம் செய்வீங்களா நானும் செய்கிறேன் எனக்கும் விருப்பமாக தான் இருக்குது அப்படின்னு கூட இவர் உள்ளே போயிருக்கலாம் இவர் கொலை செய்யலை அல்லது மற்ற பாவங்கள் செய்யலை ஏமாத்தலை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் வர்க்கம் காட்டணும்னு விருப்பப்பட்டார் பிரியமானவர்களே தேவனுடைய சட்டத்தை மீறுவது என்பதில் அதில் என்ன தப்பு இதில் என்ன தப்புன்றதில் அங்கே இல்லை சட்டம் சொல்லியிருக்குதா இல்லையான்றது தான் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் மட்டும் செய்ய வேண்டிய அந்த பணியை இந்த ராஜா செய்தது மாபெரும் தவறு இன்றைக்கி எத்தனையோ பேர் இது போல் கடின இருதயத்தோடு சட்டங்களை மீறி கொண்டிருக்கிறாங்க அதனால் என்ன தப்பு இதனால் என்ன தப்பு இதனால் என்ன பாவம் வந்துட போது இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ பேர் ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா பாடலை விட இசை கருவிகளை தான் இன்றைக்கி நிறைய பேர் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க தேவனை தேடக்கூடிய விஷயத்தில் வந்து அந்த பாடலில் உள்ள வார்த்தைகளை கவனிக்குவதை விட வசனத்தை தியானிப்பதை விட அந்த மியூசிக் அப்படின்ற மயக்கத்தில் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு யோசனையில் இருப்பீர்களானால் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இது தேவனுக்கு சித்தமானதா இப்படி நாம் பாடுவதோ இப்படி நாம் வாழ்வதோ அது உண்மையாகவே தேவனுக்கு பிரியமானதா நான் சிந்திக்கணும்னு சொல்கிறது உங்கள் மனதில் கேட்டு சிந்திப்பதில் வசனத்தை படித்து சிந்தித்து பாருங்கள் அந்த மாதிரியில் தேவன் கொடுத்துருக்கிறாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதர் மியூசிக் வாசித்து பாட்டு பாடுறதுனால பாவம் இருக்குதா அப்படின் தான் கேட்குறாங்க இந்த சூழ்நிலையின் போலவே விஷயம் என்னென்னா மாதிரியில் சட்டத்தை தேவன் சொல்லியிருக்கிறாரா இல்லையான்றது தான் அது பாவமாக பாவம் இல்லையான்றது இல்லை இப்போ நாதாபாபியும் மட்டும் என்ன பாவம் செஞ்சிட்டாங்க நெருப்பை வேறு இடத்துலேருந்து நெருப்பை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அது பெரிய தப்பாக தப்பு தான் அந்த சட்டத்தை மீறினார்கள் அதே போல் தான் இவர் இவருக்கு என்ன தண்டனை கிடைச்சது பாருங்கள் அந்த மற்ற ஆசாரியர்கள் ஏறக்குறைய ஒரு எண்பது பேர் அங்கே வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ராஜாவே நீ பண்ணது தப்பு சட்டத்தை மீறிட்ட உடனே இந்த ராஜா கோபத்துடனே தூபகலசத்தை அவங்களோடு பிடித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது பத்தொன்பதாவது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையில் நீங்கள் பாருங்கள் அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிச்சு அவன் முகத்தை கூட இனிமேல் வெளியே காட்ட முடியாது காரணம் அவன் சட்டத்தை மீறி நான் மாதிரியை மீறி நான் இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க புதிய ஏற்பாட்டில் நாம் படித்த அந்த பிலிப்பியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு வசனம் இன்றைக்கு நமக்கு மாதிரி யார் மாதிரியான சட்டத்திட்டங்கள் எது ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம் அப்போ சிலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா முதல் முதலாக ஞானஸ்தானம் பெற்ற அந்த மூவாயிரம் பேர் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அப்போசலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள் இன்றைக்கு எந்த மாதிரியை நாம் இன்றைக்கு பின்பற்றணும்னா பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்த இந்த புதிய ஏற்பாட்டின் சட்டம்தான் நமக்கு மாதிரி அப்போ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி அளவு எப்படி செய்யணும் அந்த டேபிள் எப்படி இருக்கணும் குத்து விளக்கு எப்படி இருக்கணும் தூப வர்க்கம் எப்படி செய்யணும் இதெல்லாம் தேவன் சொல்லிட்டார் தேவாலயத்தின் மாதிரியையும் தேவன் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு சபை சபை என்பது கட்டிடம் அல்ல அது ஒரு ஆசாரிப்பு கூடாரம் அல்ல சொல்லப்போனால் அந்த ஆலயமும் ஆசாரிப்பு கூடாரமும் ஒரு நிழல் சபை என்பது ஒரு நிஜம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு நிஜம் இந்த ஆவிக்குரிய சபையில் கட்டடம் கிடையாது கூடுகிற ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் சபை இந்த சபை எப்படி இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த மாடல் இந்த மாதிரி பைபிளில் இருக்குது சபை எப்படி இருக்கணும் சபைனா என்ன இந்த சபை தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் சபை எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் சபை எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் சபையினுடைய வளர்ச்சி என்ன இது எல்லாம் பைபிளில் இருக்குது எத்தனை பேர் அந்த மாதிரியே கண்களை திறந்து நாம் படிக்கிறோம் யோசிக்கிறோம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சபை என்பது எப்படி இருக்கணுன்றதை எத்தனை பேர் நாம் புரிந்து கொள்கிறோம் இதுதான் சபை என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்கிறோமா உதாரணமாக பாருங்கள் பத்தேழுன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கருசு சொல்கிறாரு நீ இருக்கிறாய் பேதுரு அங்கே இருக்கிறாரு பேதுரு அங்கே தான் ஆண்டவராக கிறிஸ்துவ நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று அறிக்கையிட்டார் அப்போது அவரை பாராட்டி சீமோனே உனக்கு மாம்சம ரத்தம் இதை வெளிப்படுத்தலை பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு நீ பேதுருவாய் இருக்கிறாய் பேதருன்னா ஒரு சிறிய கல் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த கல் என்று சொல்லக்கூடியது பேதரு அறிக்கையிட்ட கிறிஸ்து என்ற கல் ஆங்கிலத்தில் வந்து ராக்குன்னு இருக்கு கிறிஸ்து என்னும் அந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த சபை யார் மீது கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது யார் மீது கட்டப்பட்டு இருக்கிறது இந்த வசனத்தை பாருங்க கிறிஸ்துவின் மீது பேதுருவின் மீது அல்ல ரெண்டாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க என் சபைன்னு சொல்றாரு அப்ப இது யாருடைய சபை இன்றைக்கி மனுஷர்கள் பேரில் ஊர் பேரில் குளம் பேரில் குட்டப்பேரில்லாம் சபை உருவாக்கிட்டாங்க நாலு பேர் கிழமை பேர் எல்லாத்துலேயும் சபை வந்துடுச்சு ஆனால் சபை யாருடையது கிறிஸ்துவனுடையது பிரியமானவர்களே அப்போ முதல் அடிப்படையான விஷயம் எந்த சபையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த சபையாக தேவனை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி அதை நிறைய பேர் விட்டுட்டாங்க சொல்லப்போனால் லெந்தியான பேரெலாம் வைக்கிறாங்க மனுஷர்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி சபைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேரெல்லாம் வைக்கிறாங்க பிரியமானவர்களே இது தேவன் கொடுத்த மாதிரியா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியா ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன் அப்போ சிலர்கள் அதை தான் போதிச்சார்களா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஊழியம் செய்யலாம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஊழியன்னும் போது அழைத்தால் தான் நான் ஊழியம் பண்ணணும் அவள் அழைப்பு எனக்கு வரலை இன்னும் அழைப்பு வந்தால் தான் நான் ஊழியம் பண்ணணும் அப்போ சிலர்கள் என்ன சொன்னாங்க ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷருடத்தில் ஒப்புவேன் தீமத்தை கிட்டே சொன்னார் தீமத்தை யாருக்கெல்லாம் போதிக்கிறாரோ அவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு போதிக்கணுமா எல்லாரும் வசனத்தை பிரசங்கம் பண்ணணும் சபை வசனத்தை பிரசங்கம் பண்ணணும் முதலாம் நூற்றாண்டில் கொல்லப்பட்ட பொழுது சிதறி போன சபையார் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க அவங்களெல்லாம் தனித்தனியாக ஆண்டவர் கூப்பிட்டு எண்ணி போய் ஊழியம் பண்ணு ஊழியம் பண்ணு ஊழியம் பண்ணுன்னு சொல்லலை சபை ஸ்தாபிக்கப்பட்டு பவுலை அழித்து அவர் போக சொன்னார் இந்த மாதிரி எல்லாரையும் அவர் அழைத்து போக சொல்லலை வசனத்தை கற்றுக்கொண்டவர்களே தானாக வந்து அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் போய் சத்தியத்தை சொன்னாங்க நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும் ஆண்டவர் என்னை அழைப்பார் அழைத்த பிறகு தான் நான் ஊதியத்துக்கு வருவேன்னு சொல்லக்கூடாது இது அந்த மாதிரி அல்ல ஆராதனை முறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களானா ஆராதனை முறையில் இன்றைக்கி வந்து டான்ஸும் மியூசிக்கும் தான் அதிகமாக இருக்குது தேவனை மகிமைப்படுத்துகிறோன்னு சொல்லி மனுஷனுக்கான என்டர்டெயின்மெண்ட் தான் இன்றைக்கி அங்கே நடக்குது என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி நான் சபையாக கூட போனேன் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என்னங்க வசனம் நல்லா பிரசங்கம் பண்ணாங்களா இல்லை அதெல்லாம் இல்லைங்க அது அவருடைய கதையை சொன்னார் அங்கே போட்டு நல்லா எழுந்து குதிச்சு டான்ஸ் ஆடி ரொம்ப அருமையாக இன்றைக்கி நான் மனசு கவலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன்றாங்க பிரியமானவர்கள் அதுக்கு வீட்டிலே பாட்டு போட்டுட்டு அவங்க எழுந்து குதிக்கலாம் அதுக்காக அவர் சபைக்கு போகணுன்ற அவசியம் இல்லையே வேதம் அப்படி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா பவுல் எங்கேயாவது வந்து இசைக்கருவியை வாசித்து கொண்டு இப்போ தாவீது தம்புரு வாசித்தார் நடனமாடினார் அப்படின்றது போல் பவுல் எங்கேயாவது நீங்கள் தம்புரு வாசித்தார் நடனமாடினார் அப்படின்னு நீங்கள் படிக்க முடியுமா பேதுரு அது போல் நடனமாடினார் அப்படின்றத நீங்கள் படிக்க முடியுமா கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே புதிய ஏற்பாட்டின் மாதிரி அப்போ சொல்ற உபதேசத்தை கண்ணோக்கி பாருங்கள் இன்றைக்கி நாம் எந்த உபதேசத்தை கை கொள்ளணுன்ற அந்த மாதிரியே நீங்கள் மறந்துடாதீங்க ரெண்டு தெர்சலோனிக்கர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் ரெண்டு தெசலோனிக்கர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் பதினைந்தாவது வசனம் பாருங்கள் ஆகையால் சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தை நாளாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள் அப்போ சிலர்கள் என்ன உபதேசத்தை கை சொன்னார்களோ எழுதினார்களோ அதை நீங்கள் கை கொள்ளுங்கள் மற்ற உபதேசத்தை இவங்க சொன்னாங்க இவர் கண்டுபிடித்தார் இவர் கொண்டு வந்தார் அவரால் உருவாக்கப்பட்டது என்ற உபதேசத்தை ஒருபோதும் கேட்காதீங்க அது தேவனுடைய மாதிரி அல்ல அந்த மாதிரியை அவர் அப்போது இந்த வசனத்தை கேட்கக்கூடிய நீங்கள் சிந்திங்க நீங்கள் ஒரு சபைக்கு போகலாம் அந்த சபை கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையா அங்கே நடக்கிற ஆராதனை முறை அது பைபிளில் இருக்குதா அப்படி தான் செய்கிறாங்களா யோசிங்க சிலர் செய்கிற ஊழியம் பைபிளில் இருக்குதா சிலருடைய போதனை பைபிளில் இருக்குதா சரியாக இருக்குதா ஏன்னா சில பேர் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவாங்க அது சரியாகத்தான் அவங்க சொல்கிறாங்களா இதை சிந்தித்து பார்க்கணும் மாதிரியாக இருக்குதா உத அப்படி இருக்குதா வசனத்தில் வசனத்தில் சொல்லபடி சொல்லுகிறபடி தான் இவங்க போதிக்கிறாங்களா அப்படின்றத நாம் சோதித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே முதலாம் நூற்றாண்டில் ஒரு இடத்துல எப்படி ஆராதனை நடக்குதோ எப்படி பிரசங்கம் நடக்குதோ அதே போல் தான் மற்ற இடத்துல போகும்போதோ அவங்க ஊழியம் பண்ணாங்க அங்கே அப்படி தான் தேவனை தேடுறாங்க உதாரணமாக பாருங்கள் ஒன்று கொருந்தியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமை தெய்வை உங்களிடத்தில் அனுப்பினேன் நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் பவுல் எப்படி எல்லா சபைகளிலும் ஒரே விதமாய் நடந்தாரோ அது போல தீமத்தை நடப்பார் அப்போ எல்லா சபைகளிலே ஒரே விதமான ஆராதனை முறை இருந்தது வெவ்வேறு பகுதிகளில் அவர்கள் இருந்தால் இன்றைக்கி என்ன நடக்குது ஒரு தெருவுக்கு பத்து சபை இருக்குது அந்த பத்து இடத்துல பத்து வித்தியாசமான ஆராதனை நடக்குது இது எப்படி ஒரே மாதிரின்னு நினைக்கிறீங்க மாதிரின்னா ஒன்றாதான இருக்கணும் எப்படி பல வித்தியாசமான சபைகள் இன்னைக்கு இருக்கிறது பல வித்தியாசமான உபதேசங்கள் இன்னைக்கு இருக்குது அப்போ தேவன் சொன்ன அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டின் சபை எது இதை கண்டுபிடிங்க வசனத்தின்படி தேடுங்க சொல்லப்போனால் கிறிஸ்துவின் வருகையில் அந்த ஒரே சபையில் அந்த மாதிரியின்படி சொல்லப்பட்ட அந்த சபையில் இருந்தாதான் நாம் பரலோகம் போக முடியும் அன்பானவர்களே வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய சட்டத்தை மீறாமல் கூட்டாமல் அந்த சட்டத்துக்கு கைகொள்ளுங்கள் பொறுமையோடு யாவரையும் தேவன் தாமே வழிநடத்துவார்கள் அன்பானவர்களே தேவனை ஆவையோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம் கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணி மற்றும் மாலை ஐந்து மணி கூடுமிடும் என் ஒன்பது அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு கொளத்தூர் சென்னை தொண்ணூத்தி ஒன்பது நீங்கள் ஆராதனையில் பங்கு தேவனுடைய ஆவைக்குரிய ஆசிர்வாதத்தை பெரும்படி அன்புடன் அழைக்கிறோம்